வணக்கம். ஏழாம் வகுப்பிற்கான பயிற்சி கட்டகத்தில் உள்ள 21 முதல் 25 வரை உள்ள தலைப்புகளுக்கான விளக்கங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தைய தலைப்புகளுக்கான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் பார்த்து பயனடையுங்கள். 21வது தலைப்பு, முழுக்களின் மீதான செயல்பாடுகள். முழுக்களின் மீதான 4 செயல்பாடுகள், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற 4 செயல்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்களை பயன்படுத்தி கூட்டல் மற்றும் கழித்தல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் கூட்டல்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அடுத்தது கீழே வந்துட்டு கழித்தல் எப்படி அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த எண்களை பயன்படுத்தி பெருக்கல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், அதே போல் இந்த எண்களை பயன்படுத்தி வகுத்தல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ முதல்ல நாம் வந்து கூட்டலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா கழித்தலுக்கு வரலாம். கூட்டலை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களும் கூட்டலுக்குரியே பெற்றிருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய விடையும் கண்டிப்பாக கூட்டலில் தான் இருக்கும் அப்படிங்கிறதான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் ஒரு எண் வந்து கூட்டல் குறியோடையும் மற்றொரு எண் வந்து கழித்தல் குறியோடையும் இருந்ததுன்னா விடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிறது அந்த கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களில் இருக்கக்கூடிய பெரிய எண் எது அப்படிங்கிறது தான். கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களில் எந்த எண் பெரிய எண்ணாக இருக்குதோ அந்த எண்ணினுடைய குறி தான் விடைக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு சின்ன சூத்திரம். அந்த முறையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கூட்டலை பொறுத்த வரைக்கும் 1 கூட்டல் 2 அப்படிங்கிறதுனுடைய விடை வந்து 3. இதில் கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களுமே கூட்டல் குறிகள் கொண்டது இருக்கிறதுனால விடையில் கூட்டல் குறி தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் கிடையாது. அதே போல் அடுத்தடுத்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா 1+2=2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 1ங்கிற எண்ணுக்கு கழித்தல் குறியும் 2ங்கிற எண்ணுக்கு கூட்டல் குறியும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த 2 எண்களில் எது பெரிய எண் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 அப்படிங்கிறது தான். அப்போ விடைக்கு எந்த குறி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய எண்ணுடைய குறி தான் வரணும். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல 1க்கு வந்துட்டு கூட்டல் குறி தான். அடுத்த உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய எண்ணாக வச்சு பார்க்கலாம். இப்போ 5-2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 5 அப்படிங்கிறது கழித்தல் குறியும் 2 அப்படிங்கிறது கூட்டல் குறியும் கொடுத்துருக்குறாங்க. இதை மாதிரி 2 வெவ்வேறு குறிகள் கொண்ட எண்களை கூட்டணும் அப்படின்னாக்கா அப்போ விடை வந்து பெரிய எண்ணினுடைய குறி தான் விடைக்கு வரணும் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த மாதிரி இங்கே விடைக்கு பார்த்திங்கன்னாக்கா பெரிய எண்ணானா 5னுடைய குறி என்ன, கழித்தல் குறி அந்த குறியை போட்டாச்சு. இப்போ விடை என்ன அப்படிங்கிறப்ப 5லிருந்து 2 கழித்தா என்ன வருமோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கழித்தலுக்கான ஒரு அட்டவணை ஒன்று பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே மேலே பார்த்த மாதிரி கூட்டல் மாதிரி இங்கே இப்போ கழித்தல் கொடுத்துருக்குறாங்க. கழித்தல்லையும் அதே தான். கழித்தலை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களினுடைய குறிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய விடை அமைஞ்சிருக்கும். அடுத்தது 3வது வந்துட்டு பெருக்கல். இந்த இடத்துல நாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிப்போம். குறிகளை வைத்து எப்படி விடைகளுக்கான குறிகள் வரும், கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கான குறிகளை வைத்து வரக்கூடிய விடைக்கான குறிகளை எப்படி நம்ம வந்து தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சூத்திரத்தை பார்த்துக்கலாம். நம்ம இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களினுடைய குறிகளும் 1 இருந்தது அப்படின்னாக்கா விடை வந்து கண்டிப்பாக கூட்டல் குறியை தான் பெற்றிருக்கும். அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இதனிலையும் கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களுமே ஒரே குறியை தான் பெற்றிருக்குது. அப்போ விடை வந்து கண்டிப்பாக கூட்டல் குறியை தான் பெற்றிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களில் ஏதாவது ஒரு எண் வந்து கூட்டலாகவோ மறு எண் வந்து கழித்தலாகவோ இல்லை முதல் எண் வந்து கழித்தலாகவும் அடுத்த எண் வந்துட்டு கூட்டலாகவும் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதனுடைய விடை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கழித்தலாக தான் இருக்குது. அதாவது இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் இதை பார்த்துருக்குறோம். கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களுமே கூட்டல் குறியை பெற்றிருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய விடை கண்டிப்பாக கூட்டலாக தான் இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களுமே கழித்தல் குறியை பெற்றிருந்ததுனாக்கா அதனுடைய விடையும் கூட்டலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களினுடைய குறியும் கூட்டலாகவே இருந்தது அப்படின்னாக்கா விடை கண்டிப்பாக கூட்டல். கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களினுடைய குறியும் கழித்தலாகவே இருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய விடையும் கூட்டல் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முறையில் தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெருக்கல் கணக்குகள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்ணுமே கூட்டல் குறியப்பட்டிருக்கு, அதனால் விடையினுடைய குறியும் கூட்டலாக தான் இருக்குது. இதை ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கி 2னு போட்டாங்க. 2வது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களில் ஒரு எண் வந்துட்டு கழித்தல் குறியும் மற்றொரு எண் வந்துட்டு கூட்டல் குறியும் பெற்றிருக்கு,
அதனால் விடை வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கழித்தல் தான் பெற்று இருக்கணும், அதேமாதிரியே போட்டிருக்கிறாங்க. இதனுடைய பெருக்கல் விடை பார்த்திங்கனாக்கா 3×2=6 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள முதல் எண் வந்துட்டு கூட்டல் குறியும் இரண்டாவது எண் கழித்தல் குறியும் பெற்றிருக்கு. இதனுடைய விடை வந்து கண்டிப்பாக கழித்தலில் தான் இருக்கணும். ரெண்டையும் பெருக்கி போடுறப்ப 3×2=6 கொடுத்தாச்சு. முதல் எண்ணும் கழித்தலாக இருக்குது, இரண்டாவது எண்ணும் கழித்தலாக இருக்குது. விடை வந்து கண்டிப்பாக கூட்டலில் தான் இருந்தாகணும் குறி. அதனுடைய விடை வந்து 1×2=2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வகுத்தலுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இதே போல தான், குறிகள் ஒன்றா இருந்தது அப்படின்னாக்கா விடையினுடைய குறி கூட்டலாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணுக்கு மட்டும் கழித்தல் குறி வந்திருந்தது அப்படின்னாக்கா விடை வந்து கழித்தலாக தான் இருக்கும். இப்போ இதற்கான கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 15 + 7 அப்படிங்கிற எண்ணையும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் சொன்ன மேலே பார்த்த விதிப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களில் எந்த எண் பெரிய எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 அப்படிங்கிறதான் பெரிய எண். அப்போ 15 அப்படிங்கிற எண்ணினுடைய குறி தான் வந்து விடைக்கு வரணும். அதை கூட்டல் குறியை நம்ம இங்கே போட்டாச்சு. அடுத்தது இப்போ இதை ரெண்டையும் கூட்ட போகிறோம் அப்படின்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எண் கழித்தல் குறி கொண்டிருக்குங்கிறதுனால இங்கே கழித்தல் தான் நடக்கணும். அப்போ 15 + 7 போயிடுச்சு அப்படின்னாக்கா மீதம் உள்ளது 8 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. கூட்டல் 8 அப்படிங்கிறது தான், கூட்டல் குறியை கொண்ட 8 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி பெருக்கல் செயல்பாடு. அதில் பார்த்திங்கன்னாக்கா இப்போ நம்ம மேலே பார்த்த சூத்திரம் படி பார்த்திங்கன்னா ஒரு எண் மைனஸில் இருக்குது, ரெண்டு எண்ணுமே ஒரே குறியை பெற்றிருந்ததுனாக்கா விடை கண்டிப்பாக கூட்டல் குறியை தான் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எண்களில் குறி வந்துட்டு கழித்தலாக இருக்குது. அப்போ இதனுடைய விடைக்கான குறி கண்டிப்பாக கழித்தலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அப்போ இப்போ குறியை போட்டாச்சு. இப்போ இதுக்கான பெருக்கல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8×4=32 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அடுத்தது 12/3, ஆனால் இரண்டுமே பார்த்திங்கன்னாக்கா கழித்தல் குறியை கொண்டு இருக்குது. கழித்தல் குறியை பெற்றிருந்தது ரெண்டு எண்களுமே கழித்தல் எண்ணை பெற்றிருந்தது அப்படின்னாக்கா விடை கண்டிப்பாக கூட்டலில் தான் வரும். அப்போ வகுத்தல் போடுறப்ப 12/3 அப்படின்னு போடுறப்ப விடை வந்துட்டு 4 அப்படின்னு வரும். இப்போ இதற்கான விடை பார்த்திங்கன்னாக்கா கூட்டல் 4 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. இப்போ அடுத்த தலைப்பை பார்க்கலாங்களா. அடுத்த தலைப்பு பின்னங்கள். பின்னங்களுக்கான உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. பின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு நம்பர் வந்து கோட்டுக்கு மேலேயும் ஒரு நம்பர் வந்து கோட்டுக்கு கீழேயும் இருக்கும். கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணை வந்து நம்ம தொகுதி அப்படின்னும், கோட்டுக்கு கீழே உள்ள எண்ணை வந்துட்டு நம்ம பகுதி அப்படின்னும் அழைக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னாக்கா பின்னங்களின் வகைகளில் வந்துட்டு தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் இருக்குது. இதில் தகு பின்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே உள்ள எண் தொகுதி அப்படிங்கிற எண் வந்து கீழே உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணை விட சிறிய எண்ணாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது தகு பின்னம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட சிறிதாக இருந்தால் அது தகு பின்னம் என்றும், அதே போல் ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால் அது தகா பின்னம் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பின்னம் அப்படிங்கிறது கோட்டுக்கு மேலே ஒரு எண்ணும் கீழேயும் ஒரு கீழே ஒரு எண்ணும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கலப்பு பின்னம் அப்படிங்கிறது ஒரு முழு எண்ணும் அது கூட ஒரு பின்ன எண்ணும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் நம்ம வந்து கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. கலப்பு பின்னத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா 1 அப்படிங்கிறது ஒரு முழு எண், 1/4 அப்படிங்கிறது ஒரு பின்ன எண். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதற்கான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் தகு பின்னங்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகு பின்னம் அப்படின்னாக்கா தொகுதி அப்படிங்கிற மேலே உள்ள எண்ணானது பகுதிங்கிற கீழே உள்ள எண்ணை விட சிறிதாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான பின்னங்களை நம்ம வந்து தகு பின்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பின்னங்கள் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா தகு பின்னம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்திங்கன்னாக்கா 1/5, கீழே உள்ள 5ங்கிறத விட 1ங்கிறது சிறிய எண்ணாக இருக்குங்கிறதுனால அது ஒரு தகு பின்னம். அடுத்தது 3/2, இது கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள எண் பெரியதாக இருக்குது அதனால் அது தகு பின்னம் கிடையாது. மூன்றாவதாக உள்ளது 4/7, அது கீழே உள்ள 7ங்கிற எண்ணை விட மேலே உள்ள எண் 4ங்கிறது சிறிய எண்ணாக இருக்குங்கிறதுனால அது தகு பின்னம். அடுத்தது 7/5 அப்படிங்கிறது கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள எண் பெரிதாக இருக்கிறது அதனால் அது தகு பின்னம் கிடையாது. அடுத்தது
மூணு பை எட்டு அப்படிங்கிறதுல எட்டுங்கிற எண் வந்து பெரிய எண்ணாக இருக்குது, அதை விட சிறிய எண்ணாக தான் மேலே உள்ள எண் இருக்குங்கிறதுனால இதுவும் தகு பின்னம். தகா பின்னங்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகா பின்னங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் கீழே உள்ள எண்களை விட மேலே உள்ள எண்கள் பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு தகா பின்னம் அப்படிங்கிறதான் அதனுடைய விளக்கம். இந்த இடத்துல முதல் எண்ணாகிய இரண்டு பை ஏழுங்கிறதுல ஏழுங்கிற கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள இரண்டுங்கிற எண் சின்னதாக இருக்குது, அதனால் இது தகா பின்னம் கிடையாது, தகு பின்னம். அடுத்தது ஆறு பை ஐந்து, இதில் கீழே உள்ள எண் ஐந்துங்கிறத விட ஆறுங்கிறது பெரிய எண்ணுங்கிறதுனால அது தகா பின்னம். அடுத்தது ஐந்து பை மூன்று, இதுவும் கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள எண் பெரிதாக இருக்குங்கிறதுனால தகா பின்னம். அடுத்தது ஒன்று பை நாலு, இது கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள எண் சிறிதாக உள்ளது, அதனால் இது தகு பின்னம், அதனால் இதை வட்டமிடக்கூடாது. அடுத்தது எட்டு பை ஐந்து, இதில் கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள எண் பெரிதாக உள்ளது, அதனால் இது தகா பின்னம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, பகுதி ஏழை கொண்ட ஒரு தகு பின்னமும் ஒரு தகா பின்னமும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகுதி ஏழை கொண்ட பகுதி அப்படின்னாக்கா கீழே உள்ள எண், அப்போ கீழே உள்ள எண்ணாக இதை போட்டாச்சு. தகு பின்னம் அப்படின்னாக்கா கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ள எண் சிறிய எண்ணாக இருக்கணும். அப்போ ஏழை விட சிறிதாக உள்ள எண் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாம் இதில் மூன்று அப்படின்னு போட்டோம் அப்படி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ இது ஒரு தகு பின்னத்திற்கான விடை இது. அடுத்தது ஏழு அப்படிங்கிற எண்ணை வந்துட்டு பகுதியில் வச்சு தகா பின்னம் அப்படின்னாக்கா ஏழை விட பெரிய எண்ணாக மேலே போடணும். இந்த இடத்துல உதாரணத்துக்கு நாம் ஒன்பதை போட்டலாம். ஒன்பது பை ஏழு அப்படிங்கிறது ஒரு தகா பின்னமும், மூணு பை ஏழு அப்படிங்கிறது ஒரு தகு பின்னமாகவும் இந்த இடத்துல நம்ம விடையாக எடுத்துக்கலாம். அடுத்த தலைப்புக்கு போகலாங்களா? அடுத்த தலைப்பு பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். ஏற்கனவே இப்போ மேலே உள்ள தலைப்பில் பின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். பின்னம் அப்படிங்கிறது கீழே உள்ள எண்ணெய் வந்து பகுதி என்று அழைக்கப்படும், மேலே உள்ள எண்ணெய் வந்துட்டு தொகுதி என்று அழைக்கப்படும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட எண்ணெய் தான் நம்ம பின்னம் சொல்கிறோம். பின்னங்களை பொறுத்த வரைக்கும் தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் என்று மூன்று வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரியான பின்னங்களை வச்சு கூட்டல் மற்றும் கழித்தல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பின்னங்களை வைத்து கூட்டல் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் பின்னங்களை என்னுடைய கூட்டல் அப்படிங்கிறப்ப மூணு பை ஐந்து அப்படிங்கிற ஒரு எண்ணையும் ஒன்று பை ஐந்து அப்படிங்கிற ஒரு பின்னத்தையும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதை மாதிரி கூட்டல் கொடுக்குறப்ப இரண்டு பின்னங்களினுடைய பகுதியும், அதாவது இரண்டு பின்னங்களினுடைய கீழே உள்ள எண்களும் ஒன்றா இருந்தது அப்படின்னாக்கா அதை பொதுவாக எடுத்து இதை மாதிரி ஒரு தடவை எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள எண்களை நேரடியாக இதை மாதிரி மூணு கூட்டல் ஒன்று அப்படின்னு போட்டு நாம் நேரடியாக விடையை வந்து நாலு பை ஐந்து அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது கழித்தல் கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது கேள்வி. இதிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு எண்களினுடைய கீழே உள்ள எண்கள் பொதுவாக ஐந்துன்னு தான் இருக்குது, அதனால் அதை பொதுவாக எடுத்து ஐந்துன்னு போட்டுட்டு மேலே உள்ள மூணு ஒன்று அப்படிங்கிற எண்ணை நேரடியாக நம்ம அந்த இடத்துல கழித்தல் செஞ்சு அதனுடைய விடையை நம்ம இங்கே எழுதிடலாம். மூணு கழித்தல் ஒன்று ஈக்குவல் டு இரண்டு, கீழே உள்ள எண் ஐந்து அப்படின்னு போட்டுடலாம். ஒருவேளை இரண்டு பின்னங்கள்லேயும் கீழே உள்ள எண்கள் பொதுவாக இல்லைன்னா எப்படி கூட்டல் கழித்தல் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் அடுத்தது கொடுத்துருக்குறாங்க, அதை இங்கே நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் கேள்வியில் இரண்டு பை மூன்று கூட்டல் மூன்று பை நான்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை இரண்டு எண்களிலையும் கீழே உள்ள பகுதி பார்த்தோன்னாக்கா வேறு வேறு இருக்குது. அப்போ இந்த மாதிரி குறியா வேறு வேறு எண்கள், பொதுவான எண்கள் இல்லாமல் வேறு வேறு எண்களாக இருந்தது அப்படின்னாக்கா இதற்கான விடையை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களில் பகுதியில் உள்ள எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப மூன்று மற்றும் நான்கு அப்படின்னு இருக்குது. இங்கே மூன்று மற்றும் நான்கின் மீசிமாவை எடுத்துக்கிறாங்க. இந்த மீசிமா மீப்பே வேணா என்ன அப்படிங்கிறத வந்து மேலே உள்ள தலைப்புகளில் நம்ம ஏற்கனவே, அதாவது ஒன்றிலிருந்து இருபது வரையும் உள்ள தலைப்புகளுக்குள்ளார அது இருக்கும், அந்த வீடியோக்களை பார்த்திங்கனாக்கா புரியும். அந்த முறையில் இந்த மீசிமாவை எடுத்து இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அதை நான் பயன்படுத்தி தான் இந்த பின்னங்களை பொதுவான, அதாவது கீழே உள்ள எண்கள் பகுதியில் உள்ள எண்கள் பொதுவாக இருக்கிற மாதிரி மாற்றுறதுக்கான வழிமுறைக்கு தான் இந்த மீசிமை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனை பயன்படுத்தி இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இரண்டு பை மூன்று அப்படிங்கிற எண்ணையும் மூன்று பை நான்கு அப்படிங்கிற எண்ணையும் அதனுடைய பகுதிகள் வந்து பனிரெண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி மாற்றுறாங்க.
ஏன் 12ன்னு மாத்துறாங்கன்னாக்கா 3 மற்றும் 4-ன் மீசியமே இங்க 12 அப்படினு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த எண்ணை வந்துட்டு 12 வர்ற மாதிரி மாத்துறாங்க. அப்ப 2/3 அப்படிங்கற எண்ணை அதனுடைய பகுதியை 12ஆ மாத்தணும்னாக்கா 4ஓட பெருக்குனாக்கா 12 வரும். அப்ப கீழ நம்ம 4ங்கற எண்ணை பெருக்கணும் அப்படினாக்கா மேலேயும் 4ங்கற எண்ணை பெருக்கி ஆகணும். அப்படி பெருக்குறப்ப பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா 12 னு வந்துருச்சு. மேலே 2 இன்டு 4 8 அப்படினு வந்திருக்குது. அதே போல அடுத்தது இரண்டாவது எண்ணான 3/4 அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்கிறாங்க. அதனுடைய பகுதியையும் 12ஆ மாற்றணும் அப்படிங்கிறதுனால 4 அப்படிங்கிற எண்ணோட 3 பெருக்குனாக்கா 12 வரும் அப்படிங்கிறதுனால 4 அப்படிங்கிற எண்ணோட 3 பெருக்குனாக்கா 12 வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கியிருக்கிறாங்க. அதாவது 3ங்கிற எண்ணை பெருக்கிறோம்னாக்கா அதே எண்ணால் மேலேயும் பெருக்கணுங்கிறது ஒரு விதியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இங்கே மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கியிருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி பெருக்கிறப்ப மேலே 3×3 9, கீழே 4×3 12 வந்துருச்சு. அதாவது இது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி 2/3 + 3/4 அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து பொதுவான மீசியமை கண்டுபிடிச்சி அதை வச்சு கீழே உள்ள எண்கள் பொதுவாக இருக்கிற மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறது தான் இங்கே உள்ளது. 8/12 இங்கே உள்ளதும் 9/12 இங்கே உள்ளதும் அதை ரெண்டு எடுத்து எழுதியாச்சு. இப்போ பகுதி பொதுவாக இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து எப்படி நம்ம மேலே கூட்டல் செய்வோங்கிறத பார்த்தோம். அந்த முறையில் 12ங்கிறத கீழே பொதுவாக எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 8×9 அப்படின்னு போட்டு அதனுடைய விடையை தான் இங்கே வந்து 8×9 17 கீழே வந்துட்டு 12 போட்டிருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய விடை. இந்த முறையில் அதாவது கீழே உள்ள எண்கள் வேறு வேறு இருந்ததுனாக்கா அதனுடைய விடை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதே போல தான் 2 வெவ்வேறு எண்கள் கீழே இருக்குது அப்படின்னாக்கா அதே நேரத்தில் இங்கே கழித்தல் செயல்பாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் இதே மாதிரி மீசியமை கண்டுபிடிக்கணும். மீசியமை கண்டுபிடிச்சிட்டு அதை பொதுவான பகுதி உள்ள எண்ணாக மாற்றிட்டு திரும்ப அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 20 20 பொதுவான உள்ள எண்ணாக மாற்றியாச்சு. அந்த எண்ணெய் கீழே போட்டுட்டு மேலே உள்ள எண்களுக்கான விடையை வந்து இங்கே போட்டாச்சு. 16 - 15 = 1 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது இதற்கான மதிப்பீடு கணக்கில் பார்க்கலாம். முதல் கணக்கு 3/7 / 2/7 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே உள்ள எண்கள் பொதுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பொதுவாக எழுதியாச்சு. மேலே வந்து 3 - 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இதனுடைய விடை 5/7 அப்படின் தான் வரும். அப்போ இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னாக்கா 5/7 அப்படிங்கிறது தான். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா 3/5 + 4/7 கொடுத்துருக்குறாங்க. இதில் வேறு வேறு எண்கள் இருக்குது கீழே. அப்போ இதனுடைய மீசிமை என்ன அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். கீழே வந்து 2 எண்ணையும் பெருக்கி போட்டுக்கோங்க. பகுதியில் இருக்கிறத 5×7 = 35. அதே போல் அடுத்தது இங்கே இருக்கிற 7 வந்துட்டு இங்கேருந்து இந்த எண்ணோட பெருக்கணும். அப்போ 3×7 = 21 அப்படின்னு வரும். கூட்டல் போட்டுக்கோங்க, ஏன்னா கேள்வியில் கூட்டல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இங்கே உள்ள எண்ணெய் இங்கே பெருக்கணும். அப்போ 5×4 = 20 அப்படின்னு வரும். இப்போ இதனுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20×21 = 41/35 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 7/5 - 3/4 இரண்டு பின்ன எண்களின் அதாவது பின்னங்களுக்கான கழித்தல் கொடுத்துருக்குறாங்க. கீழே உள்ள எண்கள் வந்து வேறு வேறு இருக்குது. அப்போ இப்போ நம்ம மேலே சொன்ன அதே ஷார்ட்கட்டையே இங்கேயும் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள 2 எண்களையும் பெருக்கி போட்டுப்போம். 5×4 = 20. அடுத்தது இங்கே உள்ள எண்ணெய் இங்கே பெருக்கணும். அப்போ 7×4 = 28. அடுத்தது குறி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கழித்தல் குறி, ஏன்னா இங்கே கழித்தல் செயல்பாடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கழித்தல் குறியை போட்டாச்சு. அடுத்தது இந்த எண்ணெய் இங்கே பெருக்கணும். 5×3 = 15. இப்போ 28லிருந்து 15 கழித்தோம் அப்படின்னாக்கா 13 அப்படின்னு வரும். 13/20 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை.
ஸோ அப்போ இந்த முறையில் இதனுடைய விடையை நம்ம போட்டாச்சு. அடுத்த தலைப்புக்கு போகலாங்களா? தசம எண்கள். தசம எண்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த இடத்துல முதல் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, 0.45, 7.865 அப்படின்னு வேறு வேறு எண்கள் கொடுத்துருக்குறாங்க. பின்ன வடிவில் இருக்கிற 3/10 இந்த மாதிரி தசம எண்ணாக 0.3, அதாவது 0.3 அப்படின்னு எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அதாவது புள்ளி வைத்த எண்களை நாம் வந்து பொதுவாக தசம எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இதிலையும் நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் கீழே, அதாவது பகுதியில் உள்ள எண் வந்துட்டு இதை மாதிரி 10 10, 100, 1000 அதை மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா எத்தனை 0 இருக்குதோ அத்தனை ஸ்தானங்கள் தள்ளி அந்த புள்ளியை நம்ம வச்சுக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு இதில் 10 இடத்துல 1 இருக்குங்கிறதுனால மேலே உள்ள எண்ணில் வலதுபுறத்துலேருந்து இடது பக்கமாக அத்தனை ஸ்தானங்கள் தள்ளி நாம் அந்த புள்ளியை வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ மேலே வந்துட்டு 3 ஸ்தானம் தான் இருக்குது, கீழே வந்துட்டு 10 எண்ணில் 1 தான் இருக்குது. அப்போ மேலே 1 தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3 வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்தை நோக்கி நம்ம 1 தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னாக்கா 3 இடது புறம் வரும். அதனால தான் அந்த இடத்துல 0 நம்ம போட்டிருக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்கிறதுனால அங்கே நம்ம வந்துட்டு 0 போட்டிருக்குறோம். அப்போ 0.3 அப்படிங்கிறது அங்கே வந்துள்ளது. அடுத்தது இரண்டாவதாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு 100 கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 இருக்குது. அப்போ மேலே உள்ள எண்களில் 2 தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய விளக்கம். கீழே 3, அதாவது 1000 அப்படிங்கிற எண்ணில் 3 இருக்குது. அப்போ மேலே உள்ள எண்ணில் 3 வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக 3 தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மேலே 7.865 அப்படின்னு எண்ணு இருக்குது. அதில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் நோக்கி 3 தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னாக்கா அதனுடைய விடை வந்து 7.865 அப்படின்னு வந்திருக்குது. அடுத்தது நான்காவதாக இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் 2/5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா 10 இல்லை, 10 மடங்காக இருந்ததுனால தான் நாம் வந்து மேலே உள்ள எண்களில் புள்ளி வச்சு ஈஸியாக விடையை கண்டுபிடிக்கலாம். அப்போ முதல்ல இதை நம்ம வந்து 10 மடங்காக மாற்றணும். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு 2/5 மேலேயும் கீழேயும் 2 அப்படிங்கிற எண்ணை பெருக்கியிருக்கிறாங்க. அது மாதிரி பெருக்கிறப்ப கீழே வந்து 10 வந்துடுது, மேலே வந்து 4 வந்துடுது. இப்போ கீழே உள்ள எண்களில் 10 அப்படிங்கிறதுல எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா 1 இருக்குது. அப்போ 1 மேலே உள்ள எண்ணில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் நோக்கி நம்ம புள்ளி வைக்கணும். அந்த வகையில் 0.4 அப்படிங்கிறது இதனுடைய விடையாக வந்திருக்கு. இப்போ இது தொடர்பான செயல்பாடுகளை பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி வந்து 12/10 தசம வடிவம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம மேலே முன்னாடியே சொன்னது போல் கீழே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா 10 அப்படின்னு இருக்குது. 10 மடங்களில் இருக்கக்கூடிய எண்ணாக இருந்ததுனாக்கா எத்தனை 0 இருக்குதோ அத்தனை 0 மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய எண்ணில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே 1 இருக்குது அப்படிங்கிறதுனால விடை வந்து 1 மேலே தள்ளி வச்சோம்னாக்கா 1.2 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியில் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 இருக்குது. அப்போ மேலே உள்ள எண்ணில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக 2 தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விடை. அப்போ இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.48 அப்படிங்கிறது தான் அதனுடைய விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி 7/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய தசம வடிவம் கண்டுபிடிக்கணும். இப்போ இது 10 மடங்காக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை 10 மடங்காக முதல்ல மாற்றணும். அப்போ கீழே உள்ள எண்ணெய் 10 மடங்காக மாற்றணும்னாக்கா 2 அப்படிங்கிற எண்ணோட எதை பெருக்கினா 10 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 அப்படிங்கிற எண்ணெய் நம்ம பெருக்கணும். அப்போ கீழே நம்ம வந்து எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அதே எண்ணால் மேலேயும் பெருக்கணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை வந்து மேலேயும் கீழேயும் 5 பெருக்கும் பொழுது மேலே 5 பெருக்கும் பொழுது 5×7 = 35, கீழே வந்து 5×2 = 10 அப்படின்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து புள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே 1 இருக்குது, மேலே பார்த்திங்கன்னாக்கா 3, 5 அப்படின்னு 2 எண்கள் இருக்குது. இதில் நம்ம 1 தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னாக்கா இதற்கான விடை வந்து 3.5 அப்படின்னு வரும். அதான் இதனுடைய விடை.
அடுத்த தலைப்பு பார்க்கலாங்களா? அடுத்த எண், அடுத்த தலைப்பு விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறப்ப பொதுவாக அதை வந்து அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. விகிதமுறு எண்ணானது ஏ பை பி என்ற வடிவத்தில் குறிக்கப்படுகிறது. இதில் ஏ மற்றும் பி ஆகிய இரு எண்களுமே முழுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, மேலும் பி அப்படிங்கிற பகுதியில் உள்ள எண்ணானது இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க. பி அப்படிங்கிற எண்ணானது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்திருக்கணும். இப்போ இது தொடர்பான செயல்பாடுகளை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து முதல் கணக்கு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்றுக்கு இடையில் உள்ள ஏதேனும் ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல விகிதமுறு எண் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பி பை கியூ அப்படிங்கிற ஒரு பின்ன வடிவிலான முழு எண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கா, பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் நடுவில் புள்ளி ஐந்து அப்படிங்கிற எண் இருக்கும். அப்போ இதை நம்ம வந்து தசம வடிவில் எழுதியிருக்கிறோம். இதை நம்ம வந்து பின்ன வடிவில் எழுதணும் அப்படின்னாக்கா அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 அப்படின்னு வரும். அதை தான் அந்த இடத்துல நம்ம வந்து புள்ளி 5 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அப்போ முதல் கேள்விக்கு விடை பார்த்தோம் அப்படின்னாக்கா 1/2 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பூஜ்ஜியம் என்பது ஒரு விகிதமுறு எண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கான விடை ஆம், பூஜ்ஜியம் என்பது ஒரு விகிதமுறு எண் அப்படிங்கிறதான் அதனுடைய விடை. அடுத்தது 3வது கேள்வி, 0.25 என்பதன் விகிதமுறு வடிவம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேலே வந்து தசம எண்கள் தலைப்பில் பார்த்தோம். அந்த முறையில் இங்கே வந்து ரெண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி குத்திருக்கு அப்படின்னாக்கா கீழே வந்து பகுதியில் இரண்டு பூஜ்ஜியங்கள் இருக்கக்கூடிய எண் இருந்திருக்கணும். அப்போ 100 அப்படிங்கிற எண் கீழே இருந்திருக்கணும். அப்போ மேலே வந்து 25 அப்படிங்கிற எண் இருந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்திருந்ததுனாக்கா நம்ம இரண்டு ஸ்தானங்கள் தள்ளி மேலே புள்ளி வச்சுருப்போம். அதனால் 0.25 அப்படின்னு வந்திருக்கோம். அப்போ இதன் விகிதமுறு வடிவம் 25/100 அப்படிங்கிறது தான். அப்போ 3வது கேள்விக்கான விடை 25/100 அப்படிங்கிறது. இதுவரை நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.